ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர் டு டெக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ கென்ட் ஆர்ஓ சர்வீஸ் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபில்டர் சேஞ்சிங் அலாரம் வந்து பீப் சவுண்ட் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு, ஆர்ஓ ரன் ஆகலை. ஸோ கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கென்ட் சுப்ரீம்ங்கிற மாடலு. ஸோ இதில் வந்து சவுண்டு கண்டினியூஸாக வந்துட்டுருங்க. ஸோ இது வந்து ஃபில்டர் சேஞ்சிங் அலாரம், இது ரிமைண்டர் மாதிரி. ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்ஓ ரிமூவ் பண்ணி ஃபில்டர் சேஞ்சிங் அலாரத்தை ரீசெட் பண்ணிட்டு ஃபில்டர் கரெக்டாக ஃபங்க்ஷனிங் ஆகுதா என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃபில்டர்லேருந்து அவுட்புட் வர்றது வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக கென்ட்டு கிராண்ட் ப்ளஸ் மாதிரியே, இது வந்து கென்ட் சுப்ரீம்ங்கிற மாடலு. ஸோ ஃபஸ்ட்டு டாப் கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ப்ரொசீஜர் படி என்னென்னா, ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் சேஞ்சிங் அலாரத்தை ரீசெட் பண்ணி விட்டு போவாங்க. பட் நம்ம வந்து ஃபில்டரை சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் ரீசெட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம் வாட்டரோட குவாலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அந்த ரிமூவ் பண்ணதுனால இன்லெட் வாட்டர்லாம் வந்து அடைச்சி வச்சுருந்தேன். ஸோ இன்லெட் வாட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அலாரத்தை ரீசெட் பண்ண போகிறோங்க. ஸோ மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அலாரம் வந்துச்சுன்னா ஃபில்டர் கிட்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சேஞ்ச் பண்ணிட்டு அலாரத்தை ரீசெட் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இப்போ இதை ரீசெட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோங்க. ஸோ இதை ரீசெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அந்த எல்இடி பக்கத்துலேயே ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ஒரு 5 to 10 seconds வந்து ஹோல்டு பண்ணி பிடிக்கணுங்க. ஹோல்டு பண்ணி பிடிச்சோன்னா அந்த பீப் சவுண்டு கட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி 10 seconds வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சோன்னா பீப் சவுண்டு கட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அந்த பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். ஸோ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோன்னா திரும்ப ரெட் லைட்லேருந்து க்ரீன் லைட்டுக்கு மாறிடும். மாறிச்சுன்னா ஆப்ரேஷனல் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆர்ஓ ஃபுல்லாகவே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், ரன் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ ரெட்டில் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 seconds மேலே ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீனுக்கு மாறிடுச்சு. ஸோ ஆப்ரேஷன் மோடுக்கு மாறிடுச்சு, ஆர்ஓ வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சவுண்ட் நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் ஃப்ளோலாம் நல்லாவே தெரியுது. ஓரளவு ரிஜெக்ட் வாட்டர் ஃப்ளோலாம் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ப்ராடக்ட் வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து அதை தான் செக் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா இதில் யூவி பிளாஸ்ட் எல்லாமே வந்து ஒரே கண்ட்ரோல் கார்டில் கொடுத்துருப்பாங்க. யூவி ஃபங்க்ஷனிங் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து டேங்க் பாட்டம் சைடும் ஃபுல்லாகவே கழட்ட போகிறோங்க. கழட்டிட்டு டேங்க்கையும் க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் ஃப்ளோவையும் பார்க்க போகிறோம், ப்ராடக்ட் வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா பாட்டமில் ஒரு டோர் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து டேங்க்குக்கு ஷோ ஆகிற எல்இடி லைட்டு. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளோட் சுவிட்சுங்க. ஸோ அதில் இருக்க மேக்னெட் வந்து மேலே போகிறப்ப டிஸ்கனெக்ட் ஆகிரும், கீழே இறங்குறப்ப கனெக்ட் ஆகிரும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சுவிட்சு, ஃப்ளோட் சுவிட்சு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 2 SV எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ஃப்ளோ எப்படி போகுது, ஃப்ளோ டயக்ராம் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆர்ஓ செக் பண்ணி பார்ப்போம். டேங்க் உள்ளே பாருங்கள், டேங்க்கில் உள்ள தண்ணியெலாம் வந்து அழுக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஆர்ஓ ரன் பண்ணி பார்ப்போம் ஃப்ளோ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ டேங்க்கை பார்த்திங்கன்னா லெமன் போட்டு க்ளீன் பண்ணுறோங்க. ஸோ ஆர்ஓ டேங்க்கை பொறுத்தளவு எல்லாருமே லெமன் போட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க. வேறு எந்த பவுடரோ லிக்விடோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, ஆர்ஓ வாட்டருங்கிறது ரெயின் வாட்டர் மாதிரிங்க, ஃபுல்லாகவே சால்ட் கண்டென்ட் எடுத்துகிட்டு தான் வரும். ஸோ நம்ம பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுற லிக்விட்லாம் இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நுரையாக தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபில்டருங்க. ப்ரீ ஃபில்டர் ஃபுல்லாகவே சோக்காகிற கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் ப்ரீ ஃபில்டர் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் ப்ரீ ஃபில்டரை சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அடுத்து தான் ரன் பண்ணி மெஷின் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்து இந்த கென்ட் ஆர்ஓவில் ஃப்ளோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நான் காட்டுறது வந்து இன்லெட் பைப்புங்க. ஸோ வெளியிலேருந்து வர ரா வாட்டர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து செடிமெண்ட் ஃபில்டருக்கு போகுது. செடிமெண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு டீ போட்டு எல்பி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, லோ ப்ரெஷர் சுவிட்சு. அண்ட் செடிமெண்ட்லேருந்து அவுட் ஆகிறது பார்த்திங்கன்னா சொல்நாடு வால்வு எஸ்விக்கு போகுதுங்க. ஸோ இதில் 2 SV இருக்குது, ஒன்று வந்து இன்லெட் எஸ்வி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃப்ளஷிங் கேக. அண்ட் இப்போ நார்மல் எஸ்விலேருந்து அவுட் ஆகிறது பார்த்திங்கன்னா டேரெக்டாக பூஸ்ட் பம்புக்கு போயிருதுங்க. 24 volt பூஸ்ட் பம்ப்பு, கென்ட்டோட பிராண்டோட பூஸ்ட் பம்ப்பு. பூஸ்ட் பம்ப்லேருந்து அவுட் ஆகிறது பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு, இன்லைன் கார்பன் ஃபில்டருக்கு போகுது. அண்ட் கார்பன் ஃபில்டரோட அவுட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டீ போட்டு எடுத்திருக்காங்க. ஒரு இன்புட் வந்து மெம்பரனுக்கு இன்புட்டாக போகுது. மெம்பரன்லேருந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ராடக்ட் வாட்டரு, ஒரு ரிஜெக்ட் வாட்டரு. அண்ட் இது வந்து டேரெக்டாக மற்ற ஃபில்டருக்கு போய் சேருது. அண்ட் டீ போட்டு எடுத்த இன்னொரு அவுட்புட் பார்த்திங்கன்னா, இன்னொரு இன்புட் பார்த்திங்கன்னா டிடிஎஸ் கண்ட்ரோலருக்கு போகுதுங்க. டிடிஎஸ் கண்ட்ரோலர்லேருந்து அவுட் ஆகிறது பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து யூஎஃப் மெம்பரனுக்கு வருது.
அண்ட் இதே தான் நமக்கு வந்து மெம்பரன்லேருந்து அவுட் ஆகுது இல்லையா, நார்மல் மெம்பரன்லேருந்து அவுட் ஆகிறதும் இங்கே தான் வந்து சேரும். அண்ட் யூஎஃப்லேருந்து அவுட் ஆகிறது பார்த்திங்கன்னா யூவி சாம்பருக்குள்ளே போகுது, யூவி பிளாஸ்ட் மூலியமாக யூவி சாம்பருக்கு போயிட்டு யூவி சாம்பர்லேருந்து அவுட் ஆகிறது பார்த்திங்கன்னா அல்கலைன் ஃபில்டருக்கு போயிட்டு அல்கலைன் ஃபில்டர்லேருந்து டேங்க் உள்ளே போகுதுங்க. இது வந்து என்ஆர்வி வால்வு, ஒன் வே வால்வு. நெக்ஸ்ட் வந்து முன்னாடி உள்ள ப்ரீ ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ப்ரீ ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து இன்லெட் வாட்டர் கொடுத்து ஃப்ளஷிங் பண்ண போகிறோம், ஃபில்டரில் உள்ள ஏரெல்லாம் எடுக்க போகிறோம். ஸோ ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்ஓவில் கனெக்ட் பண்ணி ஆர்ஓ ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரீசெட் பண்ணதுனால இனிமேல் வந்து ஆர்ஓ எப்பவும் போல் ரன் ஆகும். ஸோ பவர் ஆன் பண்ணிட்டேன், ஆர்ஓ பார்த்திங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராடக்ட் வாட்டரோட ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ரிஜெக்டோட ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ மெம்பரன் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. வாட்டரோட குவாலிட்டி செக் பண்ணி பார்க்கணும், டிடிஎஸ் செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் மெம்பரன் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ நல்லா இருந்தால் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஆக்சுவலி இது வந்து என்னோடய சொந்த கருத்துக்கு, நான் ஸ்பாட்டில் போய் பார்த்தப்ப ப்ராடக்ட் வாட்டரோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது, அதனால் வந்து நான் சேஞ்ச் பண்ணல. இது வந்து ஆக்சுவலாக ஆன் தி ஸ்பாட்டில் டெக்னீஷியன் வந்து டிசைட் பண்ணுறதுங்க. ஸோ டிடிஎஸ் பார்த்திங்கன்னா 12 வருதுங்க. ஸோ 12னா ரொம்ப லோ டிடிஎஸ்ஸு. ஸோ மெம்பரனோட ஃபங்க்ஷனிங் வந்து நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா இதில் காட்டுற டிடிஎஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால இப்போ டிடிஎஸ் கண்ட்ரோலர் மூலியமாக வந்து டிடிஎஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக சைடில் உள்ள வாத்தரை ஃப்ரீ பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம், கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணோன்னா டிடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. பிகாஸ் என்ன ஆகுனா நம்ம கார்பன் ஃபில்டர்லேருந்து டேரெக்டாக பைபாஸாக எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அது வந்து ரா வாட்டருங்க. ஸோ ரா வாட்ரு டேரெக்டாக மெம்பரனோட அவுட்டோடு சேர்த்து மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ அதனால் டிடிஎஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிரும் ரா வாட்டரோட, அதனால் டிடிஎஸ் லெவலில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு தேவையான டிடிஎஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் 46 பக்கம் வருது. ஸோ இப்போ தான் ரன் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம், டிடிஎஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும், ஒரு 35-40 ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து டேங்க் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு, திரும்ப ஆர்வம் வந்து இருந்த மாதிரியே செட் பண்ண போகிறோம். அண்ட் கென்ட்டோட பாடி குவாலிட்டியெல்லாம் பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்குங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் உள்ளே இருக்க ஃபில்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் லோக்கல் ஃபில்டராக இருந்தாலும் சரி கென்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், அடுத்து வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கேபினட் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி டிடிஎஸ் கண்ட்ரோலரும் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக தேவையான டிடிஎஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் யூவியும் யூவி சாம்பரும் அதே மாதிரி தாங்க, பம்பு யூவி சாம்பர் எல்லாமே ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற அப்ளையன்சஸ் கம்பேர் பண்ணுறப்போ ஆர்ஓ பொறுத்தளவு மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக முக்கியங்க, ரெகுலராக செலவு பண்ணி தான் ஆகணும், மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பட் இப்போ பார்க்குற ஆர்ஓவில் பார்த்திங்கன்னா வாட்டர் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால நான் ஃபில்டர் எதுவுமே சேஞ்ச் பண்ணலங்க, ஃபில்டர் சேஞ்சிங் அலாரத்தை மட்டும் ரீசெட் பண்ணி ரன் பண்ண விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.